ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். மலிவான விலையில் கிடைக்கிறதுனாலையும் ரேஷன் கடைகளில் கிடைக்கிறதுனாலையும் பலரும் சமையலுக்கு பாமாயில் தான் பயன்படுத்துகிறாங்க. நம்ம உண்ணக்கூடிய இந்த வெஜிடபிள் ஆயில் 5000 வருஷங்களுக்கு முன்னாடியில இருந்தே மனிதர்களால் உபயோகப்படுத்தப்படுது. எகிப்தில் இருக்கக்கூடிய அபிடோஸ் பகுதியில் தான் முதன்முறையாக இந்த பாமாயில் பயன்படுத்தப்பட்டது. அங்கிருந்து தான் பின்னாட்களில் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. உண்மையிலேயே இந்த பாமாயில் ஆரோக்கியமானதா இல்லை ஆபத்தானதா, ரேஷன் கடையில் வழங்கப்படக்கூடிய ஆயில பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கறதான ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கடற்கரை ஓரங்கள்ல வளர்ந்த மரமா இருக்கக்கூடிய ஒரு வகையான பனைமரம் தான் இந்த செம்பனை. இதுல இருக்கக்கூடிய சிவப்பு நிற பழத்துல இருந்து தான் பாமாயில் எடுக்கப்படுது. இதை தொடர்ந்து கடற்கரை பகுதிகள் அதிகமா உள்ள இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல இந்த மரங்களை வளர்த்து சோதனை செஞ்சிருக்காங்க. அது தொடர்ச்சியாவே குறிப்பிட்ட இடங்கள்ல பாமாயில் உற்பத்தி அதிகமா இருந்திருக்கு. பழத்தோட சதை பகுதியிலிருந்து எடுக்கிறது, பழத்தோட கொட்டையிலிருந்து எடுக்கிறது அப்படின்னு பாமாயில ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு சுத்திகரிக்கப்படாத பாமாயில், இன்னொன்னு சுத்திகரிக்கப்பட்ட பாமாயில் அப்படின்னு ரெண்டு முக்கியமான வகைகள்ல பாமாயில் விற்பனை செய்யப்படுது. பழத்தோட சதைப்பகுதி சிவப்பு நிறத்துல இருக்கும், அதனால தூய்மையான எண்ணெயோட நிறம் சிவப்பு. சுத்திகரிக்கப்படாத பாமாயில இயற்கை நிறமும் ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்கும். அதுக்கு மறுபக்கத்துல பாமாயில சுத்திகரிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய பல நல்ல ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அழிஞ்சு போயிரும். சாலையோர கடை வீதிகள்ல விற்கப்படக்கூடிய வடை, பஜ்ஜியில தொடங்கி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம சமைக்கக்கூடிய எண்ணெய் வரைக்கும் இந்த பாமாயில நம்ம பயன்படுத்துறோம். பாமாயிலோட கலப்படத்தை அதோட நிறத்தை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதோட சிவப்பு நிறத்துக்கு காரணம் அதுல இருக்கக்கூடிய கரோட்டின். ஆனா சில ரசாயனங்களை சேர்த்து வெள்ள பாமாயில மாற்றும் போது எண்ணெய் கலப்படமா மாறுது. அததான் ரிஃபைன்ட் ஆயில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரிஃபைன்ட் ஆயில்ல பிஸ்கட், கேக், பீனட் பட்டர், சிப்ஸ் இந்த மாதிரியான பொருட்களை தயாரிக்க பயன்படுத்துறாங்க. இதுல உடலுக்கு பலவிதமான தீங்குகளையும் ஏற்படுத்தும். இந்த பாமாயில பொறுத்த அளவுல சாச்சுரேட்டட் ஃபேட் 50%, அப்புறமா அன்சாச்சுரேட்டட் ஃபேட் 50% இருக்கு. அதுல இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட் மட்டும் தான் நல்லது. அப்போ இந்த சாச்சுரேட்டட் ஃபேட் பாமாயில மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. தேங்காய் எண்ணெயில 80% இருக்கு, பட்டர்ல 51% இருக்கு, நெய்ல 60% இருக்கு, நல்லெண்ணெயில 14% இருக்கு, சன்ஃபிளவர் ஆயில்ல 10% இருக்கு. அப்போ எதனால பாமாயில மட்டும் கெட்டது பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் இந்த பாமாயில் குறைவான விலையில கிடைக்கிறது தான். ஏன்னா பாமாயில் குறைவான விலையில கிடைக்கிறது அப்படிங்கறதுனால ரொம்பவே பரவலா இது பயன்படுத்தப்படுது. இதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பாமாயில் அதிகமா பயன்படுத்தப்படுறதுனால நம்ம இத அதிகமா உட்கொள்றோம். அப்போ ப்ராப்ளம் பாமாயில்ல கிடையாது, அது விலை மலிவா கிடைக்குது அப்படிங்கறதுனால நம்ம அதை அதிக அளவுல உட்கொள்றதுனால. இந்த பாமாயில் ஏன் அப்படி குறைவான விலையில கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு காரணம் அதோட அதிகப்படியான விளைச்சல் தான். இப்போ ஒரு நிலத்துல மற்ற பயிர்களை எண்ணெய்க்காக விதைக்கிறோம் அப்படின்னா இந்த பாமாயில் அளவுக்கு உங்களால எண்ணெயை எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அதிக லாபமும் இதுல கிடைக்குது. ஏன் அப்படின்னா அதோட விளைச்சலுக்காக அதிகப்படியான செலவு பண்ண வேண்டி இருக்காது, ஆனா அவுட்புட்ல நல்ல குரோத் அப்படிங்கறதுனால. அப்படி எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய கொத்துல இருக்கக்கூடிய பழங்களோட சதைப்பற்றான பகுதிகளில் இருந்து பெரும்பாலும் பாமாயில் எடுக்கப்படுது. அந்த ஒரு கொத்தோட எடை 10-15 கிலோ வரைக்கும் இருக்கும். அதுல 1000-3000 பழங்கள் இருக்கும். அதுல இருந்து 22-25% வரைக்கும் எண்ணெய் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம 100 கிராம் எண்ணெயில 884 கிலோ கலோரிகள் இருக்கு. வேற எந்த ஒரு பழத்திலயுமே கிடைக்காத விட்டமின் இ நிறைஞ்சிருக்கக்கூடிய கோகோட்ரைனாலஸ் அப்படிங்கிற ஒரு ரசாயனமும் இதுல இருக்குது. அதுவுமே இது ரிஃபைன் செய்யப்படாத எண்ணெயில மட்டும்தான் இந்த விட்டமின் சத்து எல்லாமே நிறைஞ்சிருக்கும். சமீபத்துல ஒரு ஆய்வுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பாமாயில் வெண்ணெய் விட ஆரோக்கியமானது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இருந்தாலும் பாமாயில்ல சாச்சுரேட்டட் ஃபேட் அதிகமா இருக்கிறதுனால பாமாயில கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய உணவுகளை அடிக்கடி சாப்பிடும் போது நம்ம உடல்ல கெட்ட கொழுப்போட அளவுகள் அதிகமாகும். இதனால இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்ததா, பாமாயில் சமையலுக்கு நல்லதா, அதை பயன்படுத்தலாமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். பாமாயில் அதிக வெப்பத்தை தாங்கக்கூடிய திறன் கொண்டது. இது சமையலுக்கு ஏற்றதா இருந்தாலும் இதை அளவோடு பயன்படுத்துறது
தான் நல்லது. பாம் ஆயில் பயன்படுத்துவது நல்லதா கெட்டதா அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது அது நம்ம பயன்படுத்தக்கூடிய அளவு மற்றும் நம்ம சமைக்கப்படக்கூடிய உணவை பொறுத்து தான் தீர்மானிக்க முடியும். இப்போ நீங்க வீட்டுல ஒரு சமையல் பண்றீங்க அப்படின்னா அதோட எண்ணெயோட அளவு உங்களுக்கு கம்மியா இருக்கும். இதுவே நீங்க கடைகள்ல ஒரு உணவு வாங்கும் போது ஒரு வடையோ பஜ்ஜியோ இந்த மாதிரி நீங்க வாங்கும் போது அவங்க அதுல எண்ணெய முழுக்க முழுக்க விட்டுதான் அதை செய்வாங்க. இதுவே நீங்க அதை குறைவா பயன்படுத்தும் போது இதே நோய்களோட அபாயத்தையும் குறைக்கும். அது மட்டும் இல்லாம உடலை ஆரோக்கியமா வைத்துக் கொள்ளவும் நீங்க இந்த பாம் ஆயில சரியான அளவுல பயன்படுத்தணும். பொதுவா என்ன அப்படின்னா இந்த பாம் ஆயில யூஸ் பண்ணி நீங்க வீட்டுல சமைச்சு சாப்பிடலாம். ஆனா கடை உணவுகளை தவிர்ப்பது நல்லது. பாம் ஆயிலையுமே மற்ற எண்ணெய்களை போல நன்மை தீமை இது ரெண்டுமே இருக்கு. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்றது மாதிரி அது பாம் ஆயிலுக்கு மட்டும் விதிவிலக்கு கிடையாது. அதனால அதை அளவோட எடுத்துக்கிட்டா ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.